பூமி சிதா சீரியல் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோட் வந்துருக்கு. ஸ்கிப் நம்ம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம சித்தார்த் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க, எப்படி இருந்தாலும் வந்து மகாகாளி வந்து பூஜையெல்லாம் நல்லா பண்ணிடுவாங்களா? அது கொஞ்சம் சந்தேகம் தான், ஏன்னா அவங்களுக்கு அந்த பூஜையை பற்றி தெரிஞ்சிருக்கு. ஆனால் 1008 நதிகளை பேரை வந்து ஒரே மூச்சில் வந்து சொல்லணும், நான் சொல்ல சொல்ல வந்து ரைமிங்களா அதை காதில் உள்வாங்கிட்டு அப்படியே சொல்லணும், நான் ஒரே நேரத்தில் வந்து 4-5 நதி சொல்லுவேன், அதெல்லாம் கேட்டுட்டு அவங்க சொல்கிறதுக்குள்ளே அடுத்தடுத்த நதி பேர்லாம் நான் சொல்லுவேன். இதில் என்ன ஆக போகுதுன்னு தெரில, இதில் இவ்வளோ பெரிய விஷயம்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து நம்ம தமனா வந்து எதுவாக இருந்தாலும் அவள் சிறப்பாக வந்து செய்வாள், அந்த பூஜையை வந்து நான் தானே செய்ய சொல்லியிருக்கேன், அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது மங்களகரமாக வந்து பட்டுப்புடையை கட்டிட்டு அப்படியே மாசாரிங்க வந்துகிட்டு இருக்காங்க. ஏம்மா இது கொஞ்சம் கஷ்டமான பரிகாரம் தான், உன்னால் செய்ய முடியும்னு நம்பிக்கை இருக்குல்லம்மா, தாராளமாக நம்பிக்கை இருக்குது, என் மேலே முழு நம்பிக்கையை கொடுத்துருக்கீங்க, அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நான் மிஸ்லாம் பண்ணவே மாட்டேன். சரிம்மா, மலை போல் இந்த குடும்பம் வந்து நம்பியிருக்கு, இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்குது, நான் நதிகள் பேரை வந்து ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருக்கேன், நீ வந்து அதை அப்படியே ரிப்பீட் பண்ணிடு அப்படின்னு சொல்லும்போது, வேணா சாமி எனக்கே எல்லாமே தெரியும், நானே பார்த்துக்கிறேன், ஒரு நதி ரெண்டு நதி இல்லைம்மா 1008 நதி உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முடியும் சாமி, அப்படி நீ எதாவது தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கியம்மா அப்புறம் ராணிக்கு ஏதாவது பிரச்சனையாகிட போதுமா, அதுக்காக தான் வந்து நான் இந்த பூஜையில் வந்து ஈடுபாடு காட்டணும்னு ஆசைப்பட்றேன்னு அந்த இடத்துல குருஜி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான், ராணிங்கிறது என்னோட கூட பிறக்காத தங்கச்சி, அப்படி இருக்கும்போது அவளுக்கு இது மாதிரி பிரச்சனை மூட்டுற அளவுக்கு நான் அதுவும் செஞ்சிருவேனா? நீங்கள் என்ன மலை போல் நம்பலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் வந்து சூப்பராக வந்து நதிகள் பேரை எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அசுத்துறாங்க. மகாகாளி அவங்க வேற யாருமே இல்லை, பொம்மியாக தான் வந்திருக்காங்க போல இருக்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து தமனா வந்து முழு நம்பிக்கை வச்சுருக்காங்க, இவ எப்படி இருந்தாலும் எந்த தொழில் செஞ்சாலும் சூப்பராக பர்ஃபெக்ஷனாக தான் செய்வாள், அப்படி இருக்கும்போது பூஜையில் கலந்துக்கிட்டாலும் அசுத்திடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்களை எல்லாரையும் மேலே கூட்டிகிட்டு போகிறேன், முக்கியமான விஷயம் ஷேர் பண்ண போகிறேன்னு சொல்லி தமனா வந்து மேலே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. தமனா கேங் எல்லாரையும் அப்பன்னு பார்த்து கையில் ஒரு பாட்டில் வந்து வச்சுருக்காங்க. வச்சுருக்கும்போது இந்த பாட்டிலை வச்சு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இங்கே பூஜை வந்து ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மகாகாளி அதாவது பொம்மி தான் வந்து சூப்பராக வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே ஒவ்வொரு நதிகள் பேராக வந்து முழு மூச்சாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் நிறைய சுமங்கலியெல்லாம் வந்து வந்திருக்காங்க, கையில் வந்து ஏதோ தீர்த்தத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே மாதம் வந்து 5-6 பேர்கிட்ட வந்திருக்காங்க, அவங்களும் மூக்கு மேலே வரல வைக்கிறாங்க, அப்படியே வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் மாடியில் வந்து தமனா வந்து கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொன்னல, அத்தை இதை வச்சு தான் நான் எல்லாம் சிறப்பாக முடிக்க போகிறேன், அப்படி இந்த லிக்யூடில் என்ன தான் இருக்குது எனக்கு ஒன்றும் புரியலையேன்னொன்னே ஒரு கல் வந்து வைக்கிறாங்க. சரி அத்தை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட எண்ணத்தை எல்லாத்தையும் நான் தவிடுபடியாக்குறேன்னு சொல்லி ஏதோ ஒரு பாட்டிலேருந்து ஒரு தண்ணி மாதிரி இருக்குது அதை வந்து அந்த பாறாங்கல்ல வந்து சொட்டுறாங்க. உடனே வந்து அந்த இடத்துல வந்து பாறாங்கல் இருந்ததுக்கான அடையாளமே இல்லாமல் ஆயிடுது. தமனா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து சாவித்திருக்கேங்களா, சூப்பர் தமனா நீ எக்ஸலண்ட்டாக வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்க, இது மாதிரி திட்டம்லாம் போட்டதெல்லாம் வேறு லெவல், எப்போதும் அப்படி தான் நம்ம திட்டம் போடுறோம், ஆனால் ஒவ்வொரு நேரத்திலும் தவிடுபடி ஆகிட்டே இருக்கேங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க. வெளியில் வந்து 4 சாமியார் வந்து 4 மூலையில் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க, எப்படி இருந்தாலும் வந்து இந்த பூஜை வந்து தடப்பட போகுது, இன்னொன்று பத்மநாபனை காப்பாற்ற பொம்மி வரப்போகிறா, நம்ம தடுத்தே ஆகணுங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து வளையத்தை வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஆல்ரெடி வந்து நம்ம மகாகாளி வந்து உள்ளதாக இருக்காங்களே பொம்மி ரூபத்தில் வந்து மகாகாளி தான் பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இது தெரியாமல் வந்து அந்த இடத்துல வந்து மந்திரக்கட்டெல்லாம் போட்டுட்டு பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சூப்பராக வந்து மந்திரம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி அந்த ஆறுங்கள் பேரை வந்து எல்லாத்தையும் வந்து எக்ஸலண்ட்டாக வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ மகாகாளி அதாவது பூமி வந்து சூப்பராக வந்து சொல்லிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு அப்படியே கீழே இறங்கி வராங்க. என்னத்தை இவ என்ன இவ்வளோ சூப்பராக வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கா, உன்னவுமா சொல்லிக்கிட்டு இருக்கா? ஆமாம் தம்பா எனக்கே வந்து ஆச்சரியமாக தான் இருக்குது, நான் தான் சொன்னேன்ல இவ எந்த ஒரு தொழிலை கையில் எடுத்தாலும் அதில் பிசுறு தட்டாமல் செய்வா. சரி இவங்களுக்கே வந்து விபூதி தானே அடிக்க போகிறா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சாவித்திருக்கேங்கலேருந்து எல்லாம் அப்படி தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் என்னது நம்ம பூஜை இவ்வளோ தூரம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் பலனே இல்லைங்கிற மாதிரி வெளியில் இருக்கிற மந்திரவாதிகளுக்கெல்லாம் இப்போ தான் வந்து பல்பு எரியுது போல இருக்குது. அந்த இடத்துல உடனே வந்து அவங்க ஏதோ ஒரு சாமி மாதிரி கும்பிட்றாங்க, ஒரு பொருள் வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிது, அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துல நீங்கள் தப்பான வழியில் தான் போயிட்டுருக்கீங்க, நீங்கள் மந்திரக்கட்டு கட்டுறதுக்குள்ளேயே உள்ளே வந்து பொம்மி போயிட்டா. என்னது உள்ளே வந்து பொம்மி போயிட்டாளா, இது எப்படா பாசிபிள், நான் சொல்கிறதையும் வந்து சந்தேகப்படுறீங்களா? நீங்கள் சொல்கிறது எப்படிமா எங்களால் சந்தேகப்பட முடியும், நீங்கள் சொன்னால் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். முதல்ல இந்த தகவலை வந்து பொம்மிக்கிட்ட வந்து எப்படா வந்து நம்ம தோற்று போயிட்டோம், நம்ம தமிழ்நாட்டை சொல்லுவோம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அந்த இடத்துல என்னது இந்த மாதிரி நேரத்தில் இவன் ஃபோன் அடிக்கிறான், ஒன்றும் புரியலையே, அத்தான் எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்திருக்கு, நான் அங்கே போயே ஆகணும், சரிங்களா? மாடியில் வந்து இந்த ஃபோன் கால் வந்து பேசணும், இங்கே பேசினா நம்ம மாட்டிப்போம், நீங்கள் இந்த கையில் வச்சிருக்கிற பொருளை எப்படி இருந்தாலும் மகாகாளிகிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க, அவன் மற்றதெல்லாம் பார்த்துப்பா அப்படின்னு சொன்னால் குடுக்குன்னு மாடிக்கு வந்து போயிட்டுருக்காங்க. அப்போனு பார்த்து எல்லா தந்திரமான முறையில் சூப்பராக வந்து அந்த பூஜையை வந்து பண்ணி முடிச்சிடுறாங்க, எல்லோரும் வந்து சிறப்பாக வந்து கொண்டாடுறாங்க. அந்த இடத்துல
தலை மேலே தூக்கி வச்சு எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் வந்து பார்க்குறதுக்கு என்னம்மா இவன் அசத்திட்டா, இப்படியெல்லாம் இருந்தால் இவன் மேலே சந்தேகம் வருமா, சந்தேகம் வராதுல்ல, அதுக்காக தான் எல்லாத்தையும் வந்து இவன் கற்றுக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போதே, உன்னை போல் ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, இந்த பூஜை பண்ணுற நேரம் பார்த்து நீ வந்தல அசத்திட்டம்மா அப்படின்னு சொல்லும்போது, தமனா வந்து இந்த பொருளை வந்து நம்ம ராணிக்கு வந்து கொடுக்க சொல்லியிருக்கா, நீ பார்த்து சிறப்பாக வந்து கொடுத்து அப்படின்னு சொல்லும்போது, என்ன இதை கலந்தா அவ்வளோதானே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல மகாகாளி வந்து கேட்குறாங்க, ஆமாம்மா சிறப்பாக செஞ்சிட்டா போச்சு அப்படின்னு சாவித்திரி பேசும்போது, என்கிட்ட வாங்கினது பத்தல இல்லை அப்படின்னு சொல்லி அடித்ததை வந்து மென்ஷன் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பூமி. ஆனால் இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, அதாவது உங்ககிட்டேருந்து இந்த பொருள் நான் வாங்கினல்ல, இந்த பொருள் வந்து கலந்து கொடுத்தா போதுமா இல்லை எக்ஸ்ட்ரா நிறையா வந்து கலந்து கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு சொட்டு இருந்தாலே போதும், இருப்பினும் யாருக்கும் வந்து கருணையெல்லாம் காட்டக்கூடாது, இந்த ஒரு டம்ளர் தண்ணியும் நம்ம ராணிக்கு வந்து கொடுத்துரு சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் சொல்லிட்டீங்கள சிறப்பாக, உங்களுக்கே வந்து நான் நல்லா செய்ய தான் போகிறேன். என்னது எனக்கா, இல்லைங்க உங்ககிட்டேருந்து நான் பேமெண்ட்டை நல்லா சிறப்பாக வாங்கிட்டு போக போகிறேன் தான் நான் அப்படி சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல தமனா என்ன ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறா. இப்போ நம்ம எப்படி இந்த தமனா கிட்ட வந்து சொல்கிறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது, சித்தார்த்துலேருந்து எல்லோரும் வந்து வெகுவாக வந்து கொண்டாடுறாங்க நம்ம மகாகாளியை. எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தால் என்ன செஞ்சுருப்பனோ அதே தான் இப்போ நான் செய்ய போகிறேன், இனிமேட்டு அவங்க நம்ம குடும்பத்துக்காக வந்து பாடுபடுறதுக்கு தான் வந்திருக்காங்கன்னு சாவித்திரி வந்து சூப்பராக சொல்லிகிட்டு இருக்காங்க.